Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about 9th standard term 2 book. So in the 2 poems, the comet stick together families. So it's very easy on a poem. So exam point of view, in the poem explanation. So first, subscribe to my channel. So first poem, the comet. So this author is Norman Littleford. So comet அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு small icy solar body that is passing close to the sun, warms and begins to release gases that are seen on rare occasions from earth as bright line in the sky. So cometங்கிறது ஒரு solar body அப்படினு சொல்றாங்க. So sunக்கு close ஆவே இது வந்து pass ஆகும். So அப்படி pass ஆகும்போது நிறைய gases வந்து release பண்ணும். So இந்த cometஏ வந்து ஒரு rare occasionsல தான், அதாவது ரொம்ப அரிய காட்சி தான் இத நாம பார்க்கிறது. So ஒரு bright lineஆ மட்டும் தான் அந்த skyல நமக்கு தெரியும் இந்த cometங்கிறது. இத தமிழ்ல வந்து வால் நட்சத்திரம் அப்படினு சொல்லி சொல்லுவோம். So இத பத்தின poem தான் இது. So poem kula pola, rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. So rampaging appadina enna na na keela meaning kuduthiruka parunga, going through an area making lot of noise and causing damage. So on the sky and the heaven la vandu and the காமெட் போகிறது வந்து லாட் ஆஃப் நாய்ஸை மேக் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு டேமேஜை காஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பாஸ் ஆகும் அந்த ஹெவனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். ஸோ டே ஆகட்டும் நைட் ஆகட்டும் அதெல்லாம் இல்லை, பட் அதோட ட்ராக்ல அது வந்து அப்படியே பாஸ் ஆகும். ஸ்பெக்டக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம். ஸ்பெக்டக்கிள்னால் ஒரு அன்யூஷுவல் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். ஸோ இதோட அரிய காட்சி எல்லா நேரமும் பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சமயந்தான் வரும். இது ஒரு ரேர் அக்கரன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் டைம்லேயே இது வந்து ஒரு பெரிய ஸ்பெக்டக்கிள், அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ காமெட்டை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது வந்து அந்த ஹெவனில் வந்து எப்படி பாஸ் ஆகும். ஸோ இந்த காமெட்டை பார்க்குறதே வந்து ஒரு அரிய காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next stanza, faster than a cheetah with a tail that smiles long, bigger than a mountain, so powerful and strong. So cheetahங்கிறது நமக்கு தெரியும் வெரி ஃபாஸ்டஸ்ட் அனிமலே வந்து சீட்டா தான், சிறுத்தை. ஸோ அந்த சிறுத்தையோட வேகத்தை விட இந்த காமெட்டோட வேகம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ் லாங். ஸோ எவ்வளவோ மைல்ஸ் வந்து லாங்காக இருக்கும் அதோட டெய்ல். அது மட்டும் இல்லாமல் ஒரு மவுண்டெயினை விடவும் பெருசு அதோட டெயிலோட நீளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோ பெருசு. ஸோ எவ்வளோ லாங் அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், இதை வந்து எதுவுமே வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது வந்து சன்னை சுற்றி ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த காமெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. Next, the outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it and it travels on its course. ஸோ இந்த காமெட்டோட அவுட்டர் ஐஸ், அதாவது ஹெவனில் வந்து அது எப்படி இருக்குன்னா இது ஒரு சோலார் பாடி தானே. ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லேருந்து வரும்போது அதுக்கு மேலே சுற்றி ஐஸ் கவர் ஆகிருக்குமா. ஸோ அப்படி அது ட்ராவல் ஆகும்போது அதோட சுற்றி கவராக இருக்க அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஒரு வேப்பர் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி அது ட்ராவல் பண்ணுற ஃபாஸ்ட்டில் அந்த வேப்பர் வந்து கேஸஸாக வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. And leaves a trail behind it. So இது எந்த பாத்தில் வந்து ட்ராவல் ஆகுதோ அந்த பாத்தில் அந்த கேஸஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுனா அந்த அது கடந்து போன பாத் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். அதுதான் வந்து leaves a trail behind it and it travels on its course. ஸோ அதோட கோர்ஸில் அது பாட்டுக்கு அந்த கேஸஸ் ரிலீஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If one should come too close to earth, the atmosphere will shake with shock wave reaching to the ground, causing the land to quake. ஸோ இப்போ அப்படி ட்ராவல் ஆகிற சன்னை சுற்றி ட்ராவல் ஆகிற காமெட் வந்து எர்த்துக்கு க்ளோஸாக வரும்போது எர்த்தில் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எர்த்தில் வந்து ஒரு ஷேக் இருக்கும். ஸோ அதோட பாத்து அது ட்ராவல் பண்ணுற பாத்தில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல ஒரு எர்த்து குவேக், அதை தான் வந்து இங்கே குவேக்குன்னு சொல்லியிருக்காங்க. எர்த்து குவேக்குன்றது நிலநடுக்கம். ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா எ சடன் வயலண்ட் மூமெண்ட் ஆஃப் எர்த்து சர்ஃபேஸ் சம்டைம்ஸ் காசிங் கிரேட் டேமேஜ். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு எர்த்து குவேக் வரும். அந்த எர்த்து மேலே இல்லை எர்த்து க்ளோஸாக அது வந்து ட்ராவல் ஆகும்போது எர்த்து குவேக் வந்து லேண்டில் க்ளாஸ் காஸ் ஆகும்னு இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ் இன் த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட் குட் ஹவ் ஸ்டார்டட் லைஃப் டைம் ஆன் இயர் விச் ரிசல்டட் இன் மேன் கைண்ட். ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கெமிக்கல்ஸ் அதாவது அந்த காமெட் வந்து ட்ராவல் ஆகும்போது அதில் வர கெமிக்கல்ஸு இல்லை அது தாண்டி போனதுக்கப்புறம் அங்கே படுற டஸ்ட் இதனால் இது மூலியமாக தான் வந்து ஏர்த்தில் லைஃபே ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதிலிருந்து தான் மேன்கைண்டே வந்திருப்பாங்க அப்படின்னு கூட ஒரு சம் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள், ஐ கேனாட் சே திஸ் இஸ் ட்ரூ, ஐ டு நாட் ஹாவ் த ரைட், பட் ஐ நோ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், பட் எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியாது. நான் வந்து எனக்கு அந்த ரைட்டும் இல்லை, இதுதான் உண்மைன்னு சொல்கிறதுக்கான ரைட்டும் இல்லை, பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த காமெட்டோட மூமெண்ட்டை பார்க்குறவங்க இன் ஃபுல் ஃப்ளைட்னா அதோட மூமெண்ட்டை பார்க்குறவங்க இந்த உலகத்தில் இது தவிர வேறு எந்த ஒரு பெரிய அரிய காட்சியும் பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த காமெட்டோட ட்ராவல் வந்து அவ்வளோ ஒரு பெட்டர் ஸ்பெக்டாக்குலாக இருந்திருக்கு, அதாவது ஒரு பெரிய ஒரு மாபெரும் அரிய காட்சியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த காமெட்டை பற்றியும் ஸோ அதோட ட்ராவல் எப்படி இருக்கும் அண்ட் அது கூட என்னென்னலாம் கம்பேர் பண்ணி, ஸோ எது கூட எல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா சீட்டா கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, மவுண்டெயின்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சீட்டா கூட இதை ஏன் கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஸோ சீட்டாவோட ஸ்பீடு அந்த அளவுக்கு ஸ்பீடை விட அதிகமாக காமெட் ட்ராவல் ஆகுது, ஸோ சீட்டா கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மவுண்டெயின்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட டெயிலை பற்றி அது அவ்வளோ மைல்ஸ் லாங் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ராம்பேஜிங்கிற இன்னொரு மீனிங் ஸ்பீடிங், ஸோ அவ்வளோ ஸ்பீடாக அது போகுதுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ புக் பேக்கில் இவ்வளோ தான் வந்து க்வெஷ்சன்ஸ் இருக்குது, இதை தவிர இதில் வந்து அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ்னு வேறு எதுவும் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் வர க்ளோசரிஸ் பார்க்கலாம். ராம்பேஜிங்னா சொன்ன மாதிரி லாட் ஆஃப் நாய்ஸ் காஸ் பண்ணிவிட்டு இட் வில் காஸ் டேமேஜ். ஸோ ஸ்பெக்டாக்கிள்ங்கிறது அன்யூஷுவல் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் தட் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன். காமெட்னா என்னென்னு முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட் ட்ரெயில் வந்து ஏ பாத் ஆஃபன் மேடு ஆர் யூஸ் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். குவேக் வந்து ஏ சடன் வயலண்ட் மூமெண்ட் ஆஃப் இயர்த் சர்ஃபேஸ் சம்டைம்ஸ் காசிங் கிரேட் டேமேஜ். So next poem, Stick Together Families. So இதோட author வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டுங்கிறவர் ஒரு இங்கிலீஷ் poet, நமக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான poet. நம்ம இவரோட poems நிறையா பார்த்துருக்கோம், டோன்ட் குவிட் அதெல்லாம். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, இவர் வந்து பீப்புள்ஸ் poet அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக ஒரு 11,000 poems வந்து இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அதனால் இவரை பீப்புள்ஸ் பாயட்டுன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாயட் லாரெட் ஆஃப் மிச்சிகன்கிற நேமும் இவருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் பற்றி நமக்கு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பற்றி நமக்கு நிறைய தெரியும். சரி ஓகே, இந்த போயம்குள்ளே போகலாம். ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் ஹாப்பியர் பை ஃபார் தேன் த பிரதர்ஸ் அண்ட் த சிஸ்டர்ஸ் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ் ஆர். ஸோ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், ஸோ இந்த நேம்லேருந்தே நமக்கு தெரியும் கூட்டு குடும்பம், ஸோ சேர்ந்து வாழ்கிறது அந்த மாதிரியான ஃபேமிலிஸ் தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ பிரதர்ஸ் ஒரு வழியில் சிஸ்டர்ஸ் ஒரு வழியில் போயிட்டு அப்படி தனித்தனியாக வாழ்கிறத விட ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸாக இருக்கவங்க தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் லைன் பாருங்கள், த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோக்ஸ் who make a circle at the fireside that no power but death can break. So third and fourth line என்ன சொல்கிறாங்கன்னா, gladdestனா ரொம்ப ஹாப்பியாக, ஸோ அப்படி ஹாப்பியாக இருக்க பீப்புள் வந்து யார் அப்படின்னா ஹோல்சம் ஃபோக்ஸ். ஸோ ஒரே மனநிலைமையில் இருக்க எல்லாரும் வந்து சேர்ந்து வாழ்கிறது, சேர்ந்து வாழ்ந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபயர் சைடில் சர்க்கிளாக உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறவங்க, அவங்கள வந்து எந்த பவர்னாலும் பிரேக் பண்ண முடியாது. ஒரே முடிவு என்னென்னா அவங்க டெத்து தான் வந்து அவங்களுக்கு அவங்கள பிரேக் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த பவர்னாலேயும் அவங்கள பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லைன் பாருங்கள், அண்ட் த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் பினீத் த சன் ஆர் த லிட்டில் ஃபேமிலி கேதரிங்ஸ் வென் த பிஸி டே இஸ் கான். ஸோ கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் சிமிலர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபேமிலியில் இப்போ எல்லோரும் இருக்காங்கன்னா எல்லாரோட மனநிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தோட ஒப்பீனியன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒத்து போனால் மட்டுமே அவங்க வந்து சேர்ந்துருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு
அந்த மாதிரி எல்லா த ஹோல் டே பிஸியாக ஒர்க் பண்ணிவிட்டு வந்து நைட்டுக்கு வந்து சேர்ந்து சாப்பிட்றதோ இல்லை சேர்ந்து எல்லோரும் பேசுகிறதோ, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அந்த ஃபுல் டே நம்ம உழைச்சதோட கஷ்டமும் வந்து அந்த இதில் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, தெர் ஆர் ரிச் ஃபோக், தெர் ஆர் புவர் ஃபோக் ஹூ இமேஜின் தே ஆர் வைஸ் அண்ட் தே ஆர் வெரி குவிக் டு ஷேட்டர் ஆல் த லிட்டில் ஃபேமிலி டைஸ். ஸோ ஃபேமிலியில் வந்து இருக்கவங்க பணக்காரங்களாக இருக்கலாம், ஒரு சிலர் ஏழையாக இருக்கலாம், பட் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபேமிலியை ஷேட்டர்னா என்னென்னா பிரேக் டவுன் இன்ட்டு ஸ்மால் பீசஸ், ஸோ அந்த ஃபேமிலியை உடைச்சிட்டு அவங்க தனியாக போய்க்கிறாங்க ஒரு லிட்டில் ஃபேமிலியாக. ஸோ அப்படி சிலர் போய்க்கிறாங்க. அடுத்து தேர்ட் லைன், ஈச் கோ சர்ச்சிங் ஆஃப்டர் ப்ளஷர் இன் ஹிஸ் ஓன் செலக்டட் வே. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலி தனியாக அப்படி போய் அவங்களுக்கு எந்த வேலை வந்து சந்தோஷம் கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி போய்க்கிறாங்க. ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு வாண்டர் அண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு பிளே. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் ஒரு புது ஆளுக, ஸோ ஒரு புது ஆளுக கூட போய் சுற்றணும், அவங்க கூட வேலை செய்யணும், இல்லை அவங்க கூட விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஹோல் ஃபேமிலியாக இல்லாமல் தனியாக போய் தெரியாதவங்க கூட பழகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அதோட பிட்டர்னஸ், அவங்க பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான் இருக்குமே தவிர அதில் வந்து ஒரு எம்டி ஜாய் தான், உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹோல் ஃபேமிலியாக இல்லாமல் தனியாக போய் தனியாக வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு தனியாக விளையாண்டுட்டு தனியாகவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபைனலாக அவங்களுக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை, அதில் வந்து ஒரு எம்டி ஜாய் தான் இருக்குது. லாஸ்ட் லைன் பாருங்கள், ஃபார் த சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ்ட் ஆர் த ஸ்டிக் டுகெதர் கைண்ட். ஸோ யார் வந்து புத்திசாலி, எந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைங்க புத்திசாலியாக இருப்பாங்கன்னா யார் வந்து சேர்ந்து வாழ்கிறாங்களோ, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்காங்களோ அங்கே வளர்கிற குழந்தைகள் தான் உண்மையான புத்திசாலி குழந்தைகளாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தெர் ஆர் சம் ஹூ சீம் டு ஃபேன்சி தட் ஃபார் கிளாட்னஸ் தே மஸ்ட் ரோம் that for smiles that are the brightest they must wander far from home. ஸோ ஒரு சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது வெளியே வந்து சுற்றி திரியறனால தான் கிடைக்கும், ஸோ நம்ம சந்தோஷம் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் எங்காச்சும் சுற்றினா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ தேர்ட் லைன் பாருங்கள், தட் த ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட் இஸ் த ட்ரூ ஃப்ரெண்ட் அண்ட் தே ட்ராவல் ஃபார் ஆஸ்ட்ரே தே வேஸ்ட் தேர் லைஃப்ஸ் இன் ஸ்ட்ரைவிங் ஃபார் அ ஜாய் தட்ஸ் ஃபார் அவே. ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட், ஒரு புதுமையான ஒரு நண்பர் தான் அவங்க உண்மையான நண்பர், அவங்கள வச்சு தான் நம்ம லைஃப், ஸோ அவங்கள நம்பியே நம்ம இருக்கலாம் அப்படின்னு வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்து என்னென்னா ஆஸ்ட்ரேங்கிறது என்னென்னா கீழே மீனிங் இருக்குது பாருங்கள், அவே ஃப்ரம் கரெக்ட் பாத் ஆர் கரெக்ட் வே. ஸோ அப்படி வந்து ஒரு தெரியாத புது நண்பரை நினச்சி மதிச்சு போகிறவங்க வந்து அவங்க வந்து உண்மையான சந்தோஷத்தை வந்து எதிர்கொள்ள மாட்டாங்க, அவங்களோட லைஃபை அவங்க வந்து வீணடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்களுக்கும் அந்த உண்மையான சந்தோஷத்துக்கும் ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாங்க அவங்க. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் லைன் பாருங்கள், பட் த கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வென் த பிஸி டே இஸ் கான் ஆர் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ டுகெதர் ஷேர் தயர் ஃபன். ஸோ இப்போது இப்படி வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்டை நம்பி போகிறவங்க லைஃப் வீணாகுது, பட் சந்தோஷமாக இருக்கவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க பிஸி டே முடிஞ்ச உடனே அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அன்னைக்கு நடந்ததை பற்றி பேசி அவங்க ஃபன்னோ சாரோவோ எதுனாலும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிற பீப்புள் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ புது வீட்டை விட்டு வெளியே போய் தான் சந்தோஷத்தை தேடணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த் தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தட் ஃபைன்ஸ் த ஃபைனஸ்ட் மித். ஸோ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அதாவது ஜாயின்ட் ஃபேமிலிஸில் இருக்கவங்க மட்டும்தான் எர்த்லேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்களால இருக்க முடியும். ஸோ அவங்க தான் வந்து ஸ்வீட்டஸ்ட் மியூசிக், ஸோ மியூசிக்னாலே ப்ளசண்ட்டாக இருக்கும், அதுவும் ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்காக அவங்க தான் கேட்க முடியும். தட் ஃபைன்ஸ் த ஃபைனஸ்ட் மிர்த், மிர்த் அப்படிங்கிறது என்னென்னா உண்மையான சந்தோஷம், நகைச்சுவை, பயங்கர சந்தோஷமாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து யாருன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸில் இருக்கவங்க தான் சொல்லியிருக்காங்க. தேர்ட் லைன் பாருங்கள், இட்ஸ் த ஓல்டு ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் த சார்ம் தட் லைஃப் கேன் கிவ். ஸோ ஓல்டு ஹோம், ஸோ வந்து வயசானவங்க கூட அப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த பழைய வீடோட அந்த ரூஃப் தான் வந்து உண்மையான ஒரு சந்தோஷம். ஸோ அங்கே இருக்கிறதா வந்து ப்ளசண்ட்டான பல நினைவுகளோட குழந்தைங்க வந்து வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
ஸோ தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட் தட் தேர் த ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ். ஸோ கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட்ங்கிறது அந்த ஹோமை தான் இந்த ஆத்தர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஓல்டு ஹோம் ரூஃபில் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து குழந்தைங்க வந்து வளர முடியும், எல்லாருக்குமே அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓ வியரி வாண்டரிங் பிரதர், இஃப் கண்டென்மெண்ட் யூ வுட் வின், கம் யூ பேக் அன் டு த ஃபயர் சைட் அண்ட் பி காம்ரேட் வித் யுவர் கின். ஸோ ஓ வியரி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் விட்டு தனியாக போய் சும்மா உங்களோட ஓன் ப்ளஷருக்காக அங்கே இங்கே சுற்றி திரியிறீங்களே, அந்த பிரதர் அவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து என்ன தான் வந்து அங்கே போய் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு ஃபேமிலி சைடில் ஹோல் ஃபேமிலி கூட நீங்கள் இருக்கிற மாதிரியான சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி ஃபயர் சைடில் சர்க்கிளில் உட்காந்து எல்லோரும் அவங்க ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுற மாதிரியான ஃபேமிலி லைஃப்குள்ளே வாங்க. அண்ட் பி காம்ரேட் வித் யூ கின், ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கித் அண்ட் கின்னா ரிலேட்டிவ்ஸ் பிளட் ரிலேஷன்ஸ் கூட ஃப்ரெண்டாக பழகி உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைங்களோட லைஃப் தான் வந்து ரொம்ப வயசாக இருக்கும், அதாவது புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்றது தான் வந்து நல்லது, அப்படி இருக்கிறது தான் வந்து உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ் வந்து என்ன கேட்கலான்னா, ஸோ யார் வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டெத்து தான் வந்து கேன் பிரேக் த ஹாப்பினஸ். ஸோ அது ஒன்று கேட்கலாம். வேறு நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஸ்டேஞ்சர்ஸை நம்பி போகிறவங்க யார் அப்படின்னா, அவங்களோட ஓன் சந்தோஷத்துக்காக ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு போகிறவங்க தான் அந்த மாதிரி ஸ்டேஞ்சர்ஸை நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட் இதில் வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, இதில் ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டான்ஸால் பார்க்கலாம். எர்த் மிர்த் கிவ் லிவ் வின் கின், ஸோ ஏஏபிபி அப்படிங்கிற மாதிரியான ரைமிங் ஸ்கீம் தான் வந்திருக்கு. ஸோ அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸும் மேக்ஸிமம் இது தான் இந்த போயம்லேருந்து கேட்க முடியும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்தால் மேபி அங்கே அலிட்ரேஷன் அது இருக்கலாம், நான் வேறு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த ரெண்டு போயம் உங்களுக்கு புரிஞ்சதுதான், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.